சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. நேற்று மாதிரி இன்றைக்கி ஒரு குட்டி வீடியோ பண்ணணும்னு யோசிச்சேன். ஆக்சுவலாக நான் வீடியோ முடிச்சுட்டு போயிடலாம், சரி ஓகே நாளைக்கு பார்த்துக்கலாம்னு நினச்சேன். ஒரு குட்டி வீடியோ எல்லாரோட கேள்விக்கெல்லாம் பார்த்து என்னோட பல கேள்விகள் கேட்கப்பட விஷயம் என்னென்னா, இவ்வளோ விஷயம் அவன் ஏன் பண்ணுறான், எதுக்கு பண்ணுறான், இந்த என்னோட அல்டிமேட் கோல் தான் என்ன, இந்த ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட் இந்த உலகத்தை ஒன்று ஆளணும்னு ஆசைப்பட்றான். சரி ஓகே, ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட்டை அவங்க அக்கௌண்ட் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ கிட்டத்தட்ட உலகத்தை அவங்க கண்ட்ரோலாக வச்சிருக்காங்க, உலக மக்கள் ஒட்டு மொத்தமாக மக்கள் தொகை தான் குறைச்சி இந்த வேர்ல்டு எல்லாம் நடத்தி முடிச்சு மொத்தமாக அந்த கண்ட்ரோல் எடுத்துட்டான் அப்படின்னா அவனோட அல்டிமேட் கோல் தான் என்ன அப்படின்ற கேள்வி பல பேருக்கு வரும். ஏன்னா நாங்கள் சாதாரணம் வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்கோம், இதெல்லாம் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு என்னங்க பண்ண போகிறோம், இதுக்கு வரைக்கும் ஒரு 50 வருஷம் 100 வருஷம் வாழ்ந்துட்டுருக்கோம், அதை வாழ்ந்துட்டு போய் சேர்ந்துடுறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படி நினைப்பீங்க, ஆமாம் நம்ம ஒரு 50 வருஷம் வளர்ப்புறோம் இல்லை 100 வருஷம் வளர்ப்புறோம், இருக்குது வாழ்ந்துட்டு போயிடுவோம் நமக்கு என்ன வம்பு அப்படின்னு நீங்கள் போயிடுவீங்க. ஆனால் நீங்கள் போன பிறகு உங்களுக்கு ஒரு ஜென்ரேஷன் ஒன்று இருக்கும், உங்கள் பிள்ளை பேரன் பேத்தி இந்த உங்கள் டிஎன்ஏ கடத்தப்படுத்தல, அந்த டிஎன்ஏ உண்மை வாழணும் நீங்கள். ஸோ அப்படி வாழறதுக்கான பூமியை நீங்கள் கொடுத்துட்டு போகணும். ஒருத்தங்கிட்ட நான் அடிமையாக இருந்தேன், நீ அடிமையாருன்னு சொல்லி கொடுத்துட்டு போக போகிறீங்களா, அதான் விஷயம். நீங்கள் அடிமையாக இருக்குது அடிமையாக இருக்குது உங்களுக்கு தெரியல, அதான் விஷயம். நீங்கள் என்ன நினைப்பீங்க, கார்ப்பரேட் கிட்ட அடிமையாக இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு அரசியல்வாதிகிட்ட அடிமையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. இந்த பூமியில் இருக்க மனித இனமே ஒரு கூட்டத்துக்கு மேலே அடிமையாக இருக்குது, அதை நீங்கள் என்னைக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களோ அன்னைக்கு தான் உங்கள் ரகசியம் புரியும். இது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக சொல்லி புரிய வைக்க முடியாது, ஒரு வார்த்தையிலேயோ ஒரு வீடியோலேயோ சொல்லி புரிய வைக்க முடியாது. தயவு செய்து நம்ம இந்த வீடியோவில் எவ்வளோ வீடியோ போட்டிருக்கோம், 500 வீடியோக்கிட்ட போட்டிருக்கோம், ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த ஒரு வீடியோவை பிடிச்சி வந்தீங்கனாலே. ஏன்னா சாதாரணமாக மக்களுக்கு வந்து இந்த அரசியல் தான் ஏதோ ஒரு கண்ட்ரோல் பண்ணுது, அரசியல்வாதிகளாக நம்ம கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு புரிதல் இருக்கும். அந்த அரசியல்வாதிகள் எப்படி ட்ரெயின் பண்ணி வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு ஆர்ஜின் தான் அந்த முதல் வீடியோ. அந்த முதல் வீடியோவை போனீங்க அதையும் பார்த்து தரல, அந்த வீடியோ எப்படி பார்க்குறதுன்னு கேட்குறாங்க. யூடியூப்பில் இது இருக்கும், 3 ஆப்ஷன் இருக்கும், லேட்டஸ்ட் வீடியோ, ரொம்ப அதிகமான வியூஸ் பண்ண வீடியோஸ், அப்புறம் ஓல்டஸ்ட் வீடியோன்னு ஒன்று இருக்கும். ஸோ இதில் நீங்கள் லேட்டஸ்ட் வீடியோ இந்த ஓல்டஸ்ட் வீடியோன்னு போட்டு பார்த்து இந்த 3வது ஆப்ஷன் நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா கடைசியாக நம்ம போட்ட வீடியோ உங்களுக்கு முன்னாடி காட்டும். ஸோ அப்படி போய் நீங்கள் செக் பண்ணி அந்த பழைய வீடியோவில் பேக்லேருந்து பார்த்துட்டு வரலாம். அப்படி ஒவ்வொரு வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கட்டத்துலையும் ஒவ்வொரு புரிதல் உங்களுக்கு, அந்த புரிதலை பக்குவப்படுத்தி மேம்படுத்தி அதை நீங்கள் எவால்வ் பண்ணணும். அப்படியே நான் வீடியோ மட்டுமே பார்த்தாலும் உங்களுக்கு அறிவு வந்துருமானா கிடையாது, அந்த விஷயங்களை வச்சு நீங்கள் தனியாக சுயமாக யோசிக்கணும். யோசித்து பல விஷயங்களை உங்களுக்கு மண்டிக்குள்ளே ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா பல விஷயங்களை தேட ஆரம்பிச்சிங்க, படிக்க ஆரம்பிச்சிங்க, புக்ஸ் படிங்க. ஆக்சுவலாக நிறைய பேரோட புக்ஸ் படிங்க, அதாவது சரியான ஆட்கள்லேருந்து எல்லாம் பிரபலமாக விற்கக்கூடிய புக்கெலாம் வாங்கி படிக்காதீங்க. நம்ம ஒரு சில விஷயங்கள் புக்கில் இப்போ தான் புக்குக்குள்ளே போயிருக்கோம், ஏன்னா புக்குக்குள்ளே பல மேட்டர் இருக்குது. நான் என்ன நினச்சேன், புக்கில் என்னடா இருக்குது, விஷுவலைசேஷன் கொடுக்குறத விட புக்கில் என்ன சொல்லிட போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், கிடையாது. புக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குது. இந்த தவறி பண தாயனை வந்து புக்கை நம்ம எதர்ச்சியாக ஒரு ஆக்சிடென்ட்லேயே தான் படிக்க ஆரம்பித்தோம், பட் அதுக்குள்ளே போனோம்னா நமக்கு பல விஷயங்கள் நம்மளுடைய இந்த சிந்தனை ஓட்டத்தை வேறு மாதிரி கொண்டு போயிடுச்சு. இவ்வளோ நாள் நம்ம தேடிட்டு இருந்த ஒரு விஷயம் இந்த கண்ணு மாதிரி ஒரு புக்கை அசால்ட்டாக போட்டு வச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இந்த மாதிரி நம்ம கலெக்ட் பண்ணுறோம், ஒரு புக்ஸாக கலெக்ட் பண்ணி ஒரு விஷயங்களாக எடுத்துகிட்டு வரோம். இந்த மாதிரி ஆர்டிக்கலை படிங்க, இந்த வெப்சைட்டில் படிங்க அப்படின்றத தேடிட்டு இருக்கோம். அப்படி ஒவ்வொன்றா தேடிட்டு என்னால் முடிஞ்ச விஷயங்களாம் உங்கள்கிட்ட நான் ரெஃபர் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது தவறி போனதா என்னை புக்கை பற்றி நான் 2-3 வீடியோ போட்டிருப்பேன், இந்த வீடியோ கீழே அந்த புக்கோட லிங்க் போட்டிருப்பேன், வேணா வாங்கிக்கோங்க, வாங்கி படிங்க. நிறைய பேர் ஆக்சுவலாக படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, என்கிட்ட பல பேர் கேட்க ஆரம்பிக்காங்க, நம்ம தம்பி ஒரு பையனே வந்து என்ன 10வது எபிசோடும் 11வது எபிசோடு மட்டும் எனக்கு பண்ணுங்கண்ணே ரொம்ப ரெக்வெஸ்ட்டாக கேட்டாப்ல. ஏன் காரணம் அப்படின்னா அது ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள்லாம் இருக்குது, அது நம்ம வந்து டீட்டெயிலாக சொல்லுவோமா, அது வந்து ஒரு விஷயலைசேஷனாக பார்க்கும்போது என்னோட நரேஷன் இருக்குல்ல, நான் சொல்கிற விதம் இருக்குல்ல, அது மூலயமா எல்லாருக்கும் ஈஸியாக புரியும், எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக புரியும்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவர் ரிக்வெஸ்ட்டுக்காக கண்டிப்பாக அந்த வீடியோ நான் பண்ணுவேன், தம்பி கண்டிப்பாக அந்த வீடியோ பண்ணுறேன். ஓகே, கமெண்ட் போடுறீங்க நிறைய பேர், இப்போ எதையா சொல்லிகிட்டு இருக்கேன் அவனுக்கு என்ன தெரிய போகுது வைக்க போகுது, இது மாதிரி ஒரு வீடியோ உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு விஷயம் அப்படி கிடையாது, இந்த ரிசர்ச் பண்ணுறது வந்து ஒரு களத்தில் இறங்கி போய் ஒரு கோயிலில் போய் தேடி ஆராய்ச்சிலாம் பண்ண முடியாது. நம்ம நினைக்க நம்ம பண்ணுற ஆராய்ச்சிக்கெலாம் அந்த ஃபீல்டு ஒர்க் வாய்ப்பே கிடையாது, ஏன்னா நம்ம விடவே மாட்டாங்க. நம்ம அதான் மேட்ரு, இங்கே விஷயம் என்னவா, இங்கே இருக்குது உங்கள் ரிசர்ச், புரியுதா, உங்கள் மூளைக்கு இல்லை, நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்க, அதுக்குள்ளே போய் ஒரு நீங்கள் ஆற்றல் எடுக்க ஆற்றல் எடுக்க, நீங்கள் நான் தான் சொல்கிறேன், நீங்கள் எங்கேயும் போய் தேட தேவையில்லை, உங்கள் அகத்துக்குள்ளே தான் எல்லா பிரபஞ்சமும் இருக்குது, அண்டத்துக்குள்ளே பிண்டம் இருக்குது, பிண்டத்துக்குள்ளே அண்டம் இருக்குதுன்னு ஒரு வார்த்தையை கேட்டிருப்பீங்க. ஒரு அண்டமே உங்களுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் எப்போ ஏன் எங்கேயே படிக்கிறீங்க, அந்த அண்டத்துக்குள்ளேயே படிங்களே, தன்னை உள்ளுக்குள்ளே உணர ஆரம்பிச்சிட்டான் ஒருத்தன் அப்படின்னா வெளியே இருந்து எவன் உங்களுக்கு சொல்லித்தர தேவையில்லை, ஏன்னா உள்ளே எல்லாமே இருக்குது. உன்னோட டிஎன்ஏ இன்றைக்கு நேற்று உருவானது கிடையாது, பல கோடி வருடங்களுக்கு முன்னாடி உருவானது, அந்த டிஎன்ஏ மெமரி, புரியுது அவங்களுக்கு, கான்சியஸ். ஒரு மனிதன் இறந்து போகிறான் அப்படின்னா அவனுடைய மெமரிஸ் எங்கே போகுது அப்படின்னா அதன் கடைசியாக இறக்கும்போது அந்த இருக்க டிஎன்ஏ, அந்த டிஎன்ஏ இன்னொருத்தண்ட கடத்தப்பட்டிருக்கும், அதாவது இன்னொரு குழந்தைக்கு கடத்தப்பட்டிருக்கும், அந்த மெமரி அங்கே இருக்கும். இவன் ஒரு 100 வருஷம் வாழ்ந்திருப்பான், அவனோட மெமரி இருக்கும், அவன் அந்த மெமரி ஃபுல்லாக அனுபவத்தில் அவன் நோய்கள் பாதிக்கப்பட்டிருப்பான், பல உளவியல் மென்டல் எல்லா பிரச்சனையும் சந்தித்த ஒரு மெமரி. அந்த மெமரி எங்கே போகுது அப்படின்னா டிஎன்ஏ ஃபுல்லாக மெமரிஸாக பதியப்படுது, அந்த மெமரி இன்னொரு குழந்தைக்கு படுக்கும், அந்த குழந்தை வாழ்ந்து முடிக்கிறதுல அதோட இப்படியே பல கோடி வருடங்களாக வாழ்ந்துருக்கீங்க அப்படின்னா
இப்ப குத்துறீங்க இல்ல அந்த நோய்க்காக குத்துறோம், நாங்க குத்துறோம், நாங்க அதுக்காக குத்துறோம் அப்படின்னா சொல்றாங்கல்ல, எப்போ வந்து முடிஞ்சது தானே, கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது தானே, எத்தனை ஜென்ரேஷன் கடந்துருச்சு, அப்ப அந்த ஜெனடிக் மெமரி அதுல பதிவுப்பட்டிருக்கும்ல. இப்ப நான் இப்ப இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு வேக்சின் நான் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு அதுல சைட் எஃபெக்ட் வந்து ஏதாவது வந்து சரி பண்ணி நான் கியூர் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க, அது என் ஜெனடிக் மெமரியில எழுதப்படும், புரியுதா உங்களுக்கு? அப்படி எழுதப்பட்டுருச்சு அப்படின்னா என்னுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த ஊசி போடாமையே அதுக்கான அந்த மெமரிஸ் வந்துடும். மெமரிஸ்னால் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய ஜெனடிக்கில் கொடுக்கக்கூடிய கட்டளைகள், இந்தந்த கெமிக்கல்ஸ்லாம் ஃபங்க்ஷன் பண்ணு, இந்த மாதிரி நோய் வந்தால் இப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படின்ற ஒரு மெமரி. ஒருத்தவங்க தாக்க வரான்னா அவன் வந்து கும்ஃபு தெரிஞ்சிருக்கு, அவனை கரத்தை தெரிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சண்டை போடுவீங்க, புரியுதா உங்களுக்கு? சிம்பிளாக. ஸோ அதே மாதிரி தான் ஒரு நோய்க்கு வந்தாலும் என்ன மாதிரி சண்டை போட்டு நம்ம ஜெயிச்சோம் அப்படின்றது மெமரி வந்து உங்கள் ஜெனடிக்கில் அந்த மெமரி பதிவாயிருக்கும் டிஎன்ஏக்குள்ள. இது இன்னொரு குழந்தைக்கு நீங்கள் கடத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அதுக்கு இந்த வேக்சின் போட தேவையில்லை, அதுக்கு ஆல்ரெடி இந்த மெமரி இருக்குது, அந்த மாதிரி நோய் அதுக்கு வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி சமாளிக்கணும், அதை எப்படி எப்படி ஃபைட் பண்ணணுன்றது அதுக்கு தெரியும், புரியுதா உங்களுக்கு? சிம்பிளாக. இதுக்கப்புறம் ஏன் குத்திக்கிட்டே இருக்காங்க இன்னமும், இன்னமும் ஏன் அது ஊற்றிக்கிட்டே இருக்காங்க வாயில், 6 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 1 வருஷத்துக்கு ஒரு குழந்தைக்கு வாயில் ஊற்றுறாங்க, இல்லை ஒன்று சொல்லக்கூடாது, பேர கூட சொல்லக்கூடாது, ஏன் ஊற்றுறாங்க? அது அந்தது வந்துருச்சு, இந்தது வந்துருச்சு, இப்போ யாருக்குமே அது வரது இல்லையே, ஏன் அதை ஊற்றுறீங்க? ஏன்னா காரணம் அவன் பண்ணுற விஷயம் அதுக்குள்ளே வேறு, உங்களோட ஜெனடிக் மெமரியை எந்திக்கவே விடக்கூடாது, கடைசி வரைக்கும் எந்திக்க விடக்கூடாது. அது ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா அவன் இங்கே வியாபாரம் பண்ண முடியாது, சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, சிந்திக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கேள்வி கேட்பீங்க எல்லாத்துக்குமே, இது எதுக்கு பண்ணுற, அது ஏன் இது பண்ணுற, நீ சினிமாவில் ஏதோ ஒன்று நடிக்கிற, ஏதோ ஒன்று பண்ணுற, நீ ஏன் போலியாக நடிக்கிற, நீ ஏன் கிடையாது, அது டூப்பில் எவ்வளோ ஒருத்தன வச்சு பண்ண வைக்கிற, சதீஷ் ப்ரோ எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கார் பாருங்களேன், சான்ஸே இல்லைங்க ப்ரோ, நான் தான் கஷ்டப்படுறேங்க, இல்லை உங்களுக்காக தான். மங்காத்தா படம்னு சொன்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது தலை நடிச்ச அந்த பைக் சீக்வன்சஸ் தான். தலை வைபவம் வச்சு 200 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த சீனில் பைக் ஓட்டியிருப்பாரு. ஆனால் அதில் வீலிங் பண்ணுற மாதிரி வர்ற சீக்வன்சஸ் எல்லாம் அஜித்தோட பாதுகாப்பு கருதி டூப் ஆர்டிஸ்ட் தான் அதை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவர் அஜித், ஆமாம், அதில் அஜித் சார் வந்து வீலிங் பண்ணுற மாதிரி ஸ்டாபிஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன்ஸில் அதில் பண்ணியிருக்கோம். உனக்கு நான் எதுக்கு இவ்வளோ பெரிய ஃபேனாக இருக்கணும், சரி ஓகே அது போலி நான் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டேன் அவ்வளோதான், உனக்கு எதுக்கு நான் கோயில் கட்டணும், நீ எதுக்கு அரசியல் வந்து எங்களை ஆளுங்க நினைக்கிறேன், இப்படின்லாம் கேள்வி கேட்பீங்க. இந்த கேள்வி நீ கேட்டக்கூடாதுன்றக்காக இந்த ஜென்ரேஷன் மக்கள், அதாவது அடுத்தடுத்த ஜென்ரேஷன் மக்கள் அப்டேட் ஆகிடக்கூடாதுன்றக்காக இந்த பல சிக்கல் பல குத்தல்கள் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒரு சின்ன சின்ன விஷயங்களே ஒவ்வொரு விஷயத்தையும் பிடிச்சி போடணும், 1000-2000 விஷயங்கள் இருக்குது. ஒரு கான்செப்ட் எடுத்தோம் வச்சுக்கணும், குத்துறாங்க எது குத்துறாங்க அப்படின்னு நம்ம தேடி போனாலே ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. டிஎன்ஏ பத்தி இன்னும் நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. பிரபஞ்சத்துல மனித உயிருங்கிறது ஒரு தனிப்பட்ட விபத்து, இவ்வளவு பெரிய அண்ட பேரண்டத்துல மனுஷன் மட்டும் உயிர் மட்டும் தனியா தற்செயலா அமைஞ்சது. உயிர் என்ன? டிஎன்ஏங்கிற மிகப்பெரிய மூலக்கூறு இதா உயிரா? உயிரங்கிறது ஃபார்முலா இல்ல. ஐயோ உனக்கு எப்படி சொல்றது, ஒரு பாக்டீரியாவுக்கு உயிர் இருக்கு, சோடியத்துக்கு இல்ல. எனக்கு உனக்கு தவறி போன தாயினி, அந்த புக்கோட டைட்டில் என்ன தெரியுமா, மிஸ் ஆன ஒரு டிஎன்ஏ. அதே அப்படி டைட்டில் வைக்கணும், அவர் டேரெக்டாக வச்சிருக்கலாம்ல, மிஸ் ஆன டிஎன்ஏ வைக்கலாம், இல்லை தவறி போன டிஎன்ஏன்னு வைக்கலாம்ல, ஏன் தாயினைன்னு வச்சிருக்காங்க? அந்த ஆதி தமிழ் எழுத்துக்களில் ஒரு சில விஷயங்கள் புரியாது, அது வார்த்தையை நிறைய பேர் கேட்டாங்க அப்படின்னா என்ன மீனிங்லாம் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த லட்சணத்துல தான் நாம இருக்கோம், நானும் தான், நீங்களும் இல்லை நானும் தான். ஸோ அப்படி நம்ம தேடி பார்க்கும் போது தான் இந்த மாதிரி விஷயங்கள் புரியுது. இந்த மாதிரி ஆர்டிக்கல் எழுதுகிற ஆட்கள் எப்படி யோசிச்சிருப்பாங்க, யோசிச்சு பாருங்க, நம்ம மாதிரி தான் இருந்திருப்பாங்க, பழைய ஆளாக இருப்பாங்க, அவங்க அந்த டைமிங்கில் அவங்களால முடிஞ்ச போதே புக்கில் கொடுத்துட்டாங்க, புரியுதா உங்களுக்கு? இதே ஒரு விஷயத்த இப்போ வீடியோவில் சொன்னோம்னா பார்க்குறீங்களா நீங்கள், உங்களுக்கு ஒரு ஃபேண்டஸியாக இருக்கும். இப்போ அந்த புக்கை படித்து பார்த்தீங்கன்னா இப்படிலாம் படம் எழுதியிருப்பாங்க, இப்படிலாம் படம் எவ்வளோ படம் எழுதிருக்காங்க, எப்படி அந்த புக்கில் ஒரு இப்படி எழுதியிருக்காரு அப்படின்னா, இதான் விஷயம் எல்லார்ட்டையுமே இருக்கு. அந்த இப்போ நீ நான் மட்டும் அப்படி பேசுகிறேன்னா கதிர் மட்டும் அப்படி பேசுகிறோம் அப்படின்னு யோசிக்காதீங்க, உங்களாலையும் பண்ண முடியும், உங்களாலையும் பேச முடியும், உங்களாலையும் கற்றுக்க முடியும். அதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கிறது இல்லை, சரியாக எடுக்கிறது இல்லை, இதான் விஷயம். கடினம் தான் இந்த பாதை வந்து, கடினமான பாதை தான், உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, ரொம்ப கடினமான வேலை தான். உங்களை சுற்றி இருக்கிறது மிகப்பெரிய ஒரு போலியான கட்டமைப்பு, இதுலேருந்து உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எது உண்மை எது போயின்னு உங்களுக்கு தெரியாது. சிம்பிளாக சொல்கிறேன், இப்போ நான் ஒரு விஷயத்தை ரிவல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு உண்மையை நான் ரகசியத்தை ரிவல் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, என்ன அவன் டேரெக்டாக இது பண்ண மாட்டான், நம்ம கரெக்டாக கிளியராக இருக்கணும், தற்கூரி மாதிரி இருக்கக்கூடாது, பாரிசால் மாதிரி டிசிபி மாதிரி தற்கூரியாக இருக்கக்கூடாது, தெளிவாக இருக்கணும். நம்ம உலக வாழ்க்கை என்ன, நம்ம முன்னோர்கள் யார், நம்மளோட ஆற்றல் என்னன்னு தெரியும், அந்த தெளிவாக இருக்கால அவன் நேரடியாக தொடவே மாட்டான். என்னது பண்ணுவான், நீ இப்படி பண்ணுறியா, என்னோட பொட்டன்ஷியல் வேறு லெவல், இப்போ நீ ஒரு யூடியூப்பில் ஒரு 4000 பேர் வச்சுக்கிட்டு நீ பேசுகிற, நான் என்ன பண்ணுவேன், 40 லட்சம் பேர் வச்சுருக்குவேன், 4 லட்சம் பேர் வச்சுருக்கோன்னா பேச வைப்பேன். இந்த 4000 பேர்கிட்ட சொல்லப்பட்ட விஷயம் போய் சேருமா? 1 மில்லியன், 2 மில்லியன், 7 மில்லியன் அளவுக்கு சப்ஸ்கிரைப் வச்சுருக்காங்க, அவங்கள்ட்டலாம் போய் சொல்ல வச்சோம்னா அது போய் சேருமா? அப்போ எங்கே அடிபடும் அந்த 7 மில்லியன் இருக்க ஆட்கள் பேசுறது தானே போய் மக்கள்கிட்ட போய் சேரும், இந்த 4000 பேர் பேசுறது போய் சேருமா? சேராது. இந்த மாதிரி டேக்கிள் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க.
ஸோ நம்மளை அவன் பெரிய பொருட்படுத்தாத மாதிரி நினைக்குமா, ஆனால் நம்மளை பார்த்து பயந்துட்டு தான் இருக்கான். இதான் விஷயம். ஒரு விஷயம் சொல்லவா, இது வரைக்கும் நான் எங்கேயுமே சொன்னது கிடையாது. அந்த கமெண்ட் பண்ணவருக்காக மட்டும் சொல்லலை, இணையதள பொருளிகளோட எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குன்றதை சொல்கிறதுக்காக சொல்கிறாங்க. ஐடபிள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன், லைவில் சேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து முன்னோர்கள் பற்றி நினச்சிட்டு நம்ம டீன் ஆக்டிவேட் பண்ணுறக்கா மெடிடேட் பண்ணுவோம் நேரில் பயிற்சி. இப்போ ரீசெண்டாக ஒரு பையன் கூட நம்மளுடைய நான் ஓடிக்கிட்டு இருக்க அந்த பாதையில் இப்போ தான் கிராஸ் பண்ணி வராப்பில் டோல்கேட் இருக்கல, ஒரு டோல்கேட் அந்த டோல்கேட்டை தான் கிராஸ் பண்ணி என்ன மெசேஜ் பண்ணார். ஒரு பிள்ளை இருக்கு ப்ரோன்னு சொன்னால், இப்போ தான் இந்த டோல்கேட்டை தாண்டி இருக்கேன், இன்னொரு 400 கிலோமீட்டர் டோல்கேட் இருக்காங்க வா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டோல்கேட்டு கிராஸ் பண்ணும்போதும் ஒரு சில விஷயங்கள் அனுபவங்கள் கிடைக்கும், புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி எனக்கு ஒரு அனுபவம் கிடச்சிச்சு ஒரு டோல்கேட்டில். அந்த அனுபவம் உட்காரும்போது கிடைக்கும், ஒரு சில நேரம் ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி விஷயம் நடக்கும். ஆனால் இணையதள பொருள் நான் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த அனுபவம் நார்மலாக தான் கிடைச்சிச்சு. அவர் அதை ட்ரை பண்ணி பார்த்தாரு, எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னு. என் ஃப்ரீனா அவரால் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சிச்சு. என்ன பேசணும்னு நினைக்கிறோம், அதை என்ன சொல்லணும்னு நினைக்கிறோம், என்ன மேனிபுலேட் பண்ற, அதாவது கட்டுப்படுத்த என் மூளைக்குள்ள ஊடுருவ ட்ரை பண்ணாரு. அது எனக்கு புரிஞ்சிச்சு. நான் கரெக்டுன்னு கேட்டேன், என்ன இப்படி நடக்குதான்னு. ஓ புரிஞ்சுக்கிட்டியா, சரி ஓகே, இது இந்த அளவுக்கு தான் நடக்குது, இது எல்லார்ட்டையும் நான் கனெக்ட் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது மனிதர்களுக்கு இப்போ நான் ஒருத்தன் இருக்கேன், என்கிட்ட அது கனெக்ட் பண்ணி அவர்களை உண்மையை புரிய வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்படி எல்லாருடைய மனிதர் அதை சொல்லக்கூடாது. ஓகே, இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றேன், அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும், பிரெயினை கண்ட்ரோல் பண்ண முடியும், உள்ள போற முடியும். இதுதான் விஷயம். அவங்க அந்த அளவுக்கு பொட்டன்ஷியலான ஒரு ஆள் தான். சும்மாலாம் நான் ஒருத்தரை ஃபாலோ பண்ண மாட்டேன். தற்குரியமான இருக்க, அதாவது புரிதல் இல்லாத டைமிங்கில் டிசிபியை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், நிறைய பேரை பார்த்துட்டு இருந்தேன். உண்மையை புரிஞ்சுக்கிட்ட பிறகு யார் சரியான ஆள் தெரிஞ்சுக்கிட்டேன், அவர் வர்த்தியான ஆள் தான். டிசிபி வந்து எந்த ஒரு மாயக்கலையும் செஞ்சதில்லை, எந்த ஒரு உண்மையும் உணர்த்தினதில்லை. ஆனால் இணையதள பொருளில் உணர்த்தினேன். ஒரு உண்மை இருக்க இடத்துல தான் நான் லாயல்ட்டியாக இருக்கேன், புரியுதா உங்களுக்கு? யாரோ ஒரு ஏதோ தெரியாத ஒரு ஆள்கிட்ட பற்றி எப்படி நம்புறீங்க? அதுகிட்ட உண்மை இருக்குது. அங்கே ஒரு மனுஷனோ இல்லை ஒரு ஆளோ இல்லை மிருகமோ கூட இருந்துட்டு போட்டோம், ஆனால் அங்கே உண்மை இருக்குது. அந்த உண்மையை நான் உணர்ந்திருக்கேன், அதுக்காக பேசிகிட்டு இருக்கேன். சரி, வேறு என்ன ஒன்றுமே கிடையாது, அவர்கிட்ட விஷயம் இருக்குது. அவர் நீங்கள் சொல்கிற மாதிரி சித்தர் ஞானிகள் சொல்கிறீங்களா, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு சில எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டது இல்லை, ஆனால் இருக்குது, அவர்கிட்ட விஷயம் இருக்குது. நம்மளை மாதிரிலாம் இல்லை, நம்ம என்ன மாதிரிலாம் இருக்கோங்க ஒரு லெவலில், நம்மளை விட ஹை லெவலில் அவர் இருக்கார், கீழே இல்லை, லோ ஹை லெவலில் தான் இருக்கார். நம்ம என்னைக்கு இப்போ நான் இருக்கேன் இல்லை, இந்த லெவலுக்குலாம் நீங்கள் என்ன எப்போ வரீங்களோ அப்போ தான் அவரை புரிஞ்சுக்க முடியும் உங்களால், புரியுதா உங்களுக்கு? நம்ம ஒவ்வொரு இப்போ 1ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகிட்ட போய் 12ஆம் கிளாஸ் புத்தகத்தோட சம்ஸ் எல்லாம் காட்டினாலோ இல்லை ஒரு பேராகிராஃபை படிக்க சொன்னாலும் புரியுமா அதுக்கு என்னங்க இது அப்படின்னு கேட்கும்ல. அந்த மாதிரி தான் அவர் லெவலுக்கு நம்ம போகணும்னா ஓரளவுக்குனாச்சும் கிட்டக்க வரணும். இப்போ 12th படிக்கிற ஒரு பிள்ளைகிட்ட போய் காலேஜ் இருக்க ஒரு சீனியரோட கொஸ்டின்ஸ் கேட்டால் ஓரளவுக்கு சொல்ல புரிய ட்ரை பண்ணணும், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதுக்கு தான் மேலே வாங்கன்னு சொல்கிறேன். சிந்திங்க, புரிஞ்சுக்க ஆரம்பிங்க, படிங்க, நிறையா மெடிடேட் பண்ணுங்கள், இருள் பயிற்சி பண்ணுங்கள். இருள் பயிற்சி பற்றி ஒன்று பேசுங்க ப்ரோ, இருள் பயிற்சி பற்றி இன்னும் ஒன்று அப்டேட் கொடுங்க, ஒரு 4வது பாட்டு போடுறேன்னு சொல்லி இன்னும் போடவே இல்லைன்னு சொல்கிறீங்களா? ஓகே, சீக்கிரமே அதை போடுறேன். இருள் பயிற்சினா என்ன அப்படின்றது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் கலந்து உங்களுக்கு சொல்கிறேன். அது 4வது பாட்டில் சொல்கிறேன். அந்த பாட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சின்னா இந்த வீடியோக்கு நிறைய லைக் வேணும், கமெண்ட் வேணும், உங்களோட அனுபவத்தை அதில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே மேடம், இதோட எந்த முடிஞ்சு சேர்ந்து நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பண்ணிக்கணும், அதில் போட்டு இந்த இரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். We are the children of the atom. What will kill the humans will only make us stronger. உனக்குள்ள இருக்கிற வலிய என்னால உணர முடியுது. உனக்கு சாவு வேணுமா இல்ல வாழ்க்கை வேணுமா? இரவுல பயணிக்கிறவங்களை காப்பாத்துவேன்னு எனக்கு சத்தியம் பண்றியா? திரும்பவும் வாழ்றதுக்கு வா. The choice is yours.